அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களுக்கான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த தேவராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் செல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தட்சிணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். தேவராஜ் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சிருப்பாங்க. மூணாவது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை உங்களை சரியாக மதிக்காது. நாலாவது பாயிண்ட்டு ரத்த பந்த உறவுகளை வெறுப்பீங்க. இதுக்கு காரணம் வந்து நிறைய முன்னோர்கள் தோஷம் இருக்குது. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அஞ்சாவது பாயிண்ட்டு குறிப்பாக அப்பாவளி உறவுகளால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஆறாவது பாயிண்ட்டு அப்பாவளி உறவுகள்லாம் பாதியிலே கட் ஆகும். ஏழாவது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் வரும். எட்டாவது பாயிண்ட்டு ஒரு முடிவெடுக்கையில் குழப்பம் ரொம்ப அடைவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. பத்தாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வகித்த குடும்பமாக இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதிமூணாவது பாயிண்ட்டு படிப்பில் பிரேக் படுவீங்க, அதில் அடிக்கடி ஃபெயில் ஆகி படிப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு அம்மா வந்து ஒன்று அப்பா பகையாவாங்க, இல்லைனா இளம் வயதிலே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பதினாறாவது பாயிண்ட்டு பேராசையினால் இல்லீகலான விஷயங்கள் ஈடுபட்டு அதனால் அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். பதினேழாவது பாயிண்ட்டு ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை சந்திப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா முன்கோபியாக இருப்பார். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. இருபதாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து போராட்டமான குணமாக இருக்கும். இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருபத்திரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் சுயநலம் என்ன இருக்கும் இல்லைனா ஆதாயம் கருதி எதுலையுமே ஈடுபடுவீங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விட ஒரு படி கம்பேர் பண்ணி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் நேச்சர் உங்கள்கிட்ட உண்டு. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நியாயமான வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்புகள் இருக்கும். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் எதிர்ப்பு வம்பு உள்ள வழக்குகளை சந்திப்பீங்க. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவி வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு, அவங்களை நினச்சினீங்க. அம்மா சுதரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வழக்கே பாதிக்கும். முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்க செய்யக்கூடாதுங்க, மிரிச்சு நஷ்டமாயிரும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் குதர்க்கமா பேசுவதற்கு வல்லவரா இருப்பீங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவால ஆதாயம் அப்பாவால முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஃபைனான்ஸ் டீச்சிங் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒயிட் கலர் ஜாப் உங்களுக்கு தான் செட் ஆகுங்க. குனிஞ்சிருமிஞ்சி வேற சிந்தி வேலை பார்க்கறது செட் ஆகாது. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில துர்மரணம் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உங்க வம்சத்துல உண்டு, அவனாச்சு நீங்க சாந்தி அவசியம் செய்யணும். நாற்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்து அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க, அவசியம் அந்த பெண் சாபம் நிவர்த்தி தேவை. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குதுங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வந்து பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிரந்தர நன்மை பிரச்சனையை சந்திப்பீங்க. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க, குறை சொல்லுவீங்க. நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் தாங்க. இத்துடன் தேவராஜ் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே அந்த பலன் சொல்கிறேன். ஜாதக தட்சிணம் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.